मूत पयान अलग कुटते अटते का सापा को तटी को वेपाधान नानूम अंदे पंगे आना सीर की अन वे अदाले तून कोराट प्रदेश तटमेंट कले कलाचार अल्पक प्रदेश मधुान नीय मावट प्रदेश तूरुगे मटकल मधुान साल आना उल्लास विधान साल पड़वा प्रदेश मूंपान साल इनूड़ा सालमेंटिक अले कलाचार उमे वो वो इलाम से अलगे निकल वसंद तवर एम पार्पी इराम सी ग्राम मुनकाटिल अंपर्य निकी अन्नम कैटकोण्य कर्व ग्राम कले कलाचार कैटकोण्य कर्व निधिटल सीमा पड़ पार्क नावटे प्रदेश मुलुकावड़ों ट्रक्टर मेशीन को सीमा पाट बैल आड़को नीले नील अतिथि वरवे बैनपा अदियाे मूलिद कले कलाचार पारंपर्य निकसंद मरकालंदर अव मर अलग्य कर्व नूल तुम्हें पड़ाम प्रदेश कूड़ेपोल अत्य कर्वूड़ा पाठशाल पावे नीर ना उम्मीदम कदकाल नीरमेन उ जनवरी एटाम आज जनाधिपति मे मोरा उदीवे और लक्षाट और लक्षती मकंदोम मुनकाटे ना नुटंपतिमेंटते प्रमें सुंद्रम आंटिल मरक इंडर प्रजे आकम विदेश आलकूर प्रदेश
காரணத்தினால்தான் ஆனால் அந்த ஈழப் போராட்டம் எத்தனையோ நாடுகள் 10க்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை 2009 மே மாதம் 18ஆம் தேதி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நாடுகளுக்கு அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த நாட்டிற்கு அந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த அரசுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டுத்தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அந்த நாடுகள் உதவி செய்தன குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது புரையோடி போயுள்ள எமது இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு அதாவது வடகிழக்கிலே வாழும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் பெற்று தருவோம் என்ற ரீதியிலே இந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு அந்த நாடுகள் உதவி செய்தன ஆனால் அந்த நாடுகள் போராட்டம் முடிந்ததும் போராட்டத்தை ஸ்ரீலங்காவின் பெரும்பான்மை அந்த அரசாங்கம் ராஜபக்ஷ அரசாங்கம் வெற்றி கொண்டதும் எந்தெந்த நாடுகள் அவருக்கு உதவி செய்ததோ அந்த நாடுகளை ஏமாற்ற வழிக்கிட்டு விட்டார் அந்த நாடுகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டு பெரிதொரு கூட்டமான நாடுகளின் ஆதரவை அவர் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை ஒரு ஒரு ராஜாவின் ராஜா ஆட்சி செய்யும் ஒரு நாடு மாதிரி அவர் ஆட்சி செய்ய வழிக்கிட்டார் அந்த ரீதியிலே தான் அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது புதிய ஆட்சி ஒன்று உருவாகி இருக்கின்றது புதிய ஆட்சி எங்களுக்கு கிடைத்த ஒரு விடிவெள்ளி போல் நாங்கள் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பார்க்கின்றோம் ஏனென்றால் கடந்த அந்த கொடூர ஆட்சியை அராஜக ஆட்சியை நான் இல்லாமல் செய்ததில் பெரும் பங்கு எங்களுக்கு உண்டு ராஜபக்ஷவை தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால அவர்கள் ஒரு வெறும் 5 லட்சம் வாக்குகளாலே வென்றிருக்கின்றார் அந்த 5 லட்சம் வாக்குகளுக்கு மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் இலங்கையிலே வாழும் தமிழ் மக்கள் மைத்திரிபால சிறிசேன கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு அளித்ததன் நிமித்தம்தான் இந்த நாட்டின் புதிய ஆட்சி மலர்ந்தது அதற்கு பின்பு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலை பற்றி உங்களுக்கு தெரியும் எங்களது தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார் நிதானமாக எங்களுக்காக பேசக்கூடிய அந்த தலைவர் என்று 2016ஆம் ஆண்டிற்குள் ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு வரும் என உறுதியளித்திருக்கின்றார் அவருக்கு மேற்கத்திய நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த அரசாங்கமும் கூட ஒரு உறுதிமொழியை அளித்திருக்கலாம் என நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் எதிர்பார்க்கும் எங்களது அரசியல் அபிலாசைகளை தீர்த்து வைக்கும் ஒரு ஆண்டாக 2016ஆம் ஆண்டை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இந்த ஆண்டிற்குள் அதிகாரங்கள் பகிரப்பட்டு ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு அதாவது தமிழீழத்திற்கு ஒப்பான சமாந்தரமான எங்களை நாங்களே ஆளக்கூடிய காணி போலீஸ் அதிகாரங்கள் உட்பட அனைத்து அதிகாரங்களையும் அதாவது அதாவது 1-2 மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் வான்வழி பிரயாணங்கள் ரயில்வே ஹைவே தபால் அந்த அதிகாரங்களை தவிர அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் இருந்தும் அந்த ராஜபக்ஷ கூட்டத்தினர் இன்று இனவாதத்தை மீண்டும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் பிரச்சனை தீரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள் 2009க்கு முன்பு புலிகளை நாங்கள் அழிக்க வேண்டும் புலிகளை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று புலிகளை வைத்து பிரச்சாரம் செய்து வாக்கு கேட்டவர்கள் அதற்கு பின்பு மீண்டும் புலிகள் வந்து விடுவார்கள் அதிகாரங்களை பரவலாக்கினால் இந்த நாடு பிளவு விட்டுவிடும் என்னும் தொனியிலே சிங்கள மக்களிடம் தெற்கிலே அவர்கள் பிரச்சாரத்தை செய்து தங்களது அரசியல் அதிகாரங்களை மீள் நிறுத்த முயற்சிக்கின்றார்கள் சமஷ்டி அதிகாரங்கள் கிடைத்த சமச்சி அதிகாரத்துடன் இருக்கும் எந்த நாடுகளும் பிரிந்ததாக சரித்திரம் இல்லை கனடா நாட்டினிலே கியூபக் என்ற ஒரு மாநிலம் இருக்கின்றது அந்த மாநிலம் விரும்பினால் தாங்கள் பிரிந்து போகலாம் அங்கு வாக்கெடுப்பும் இல்லாமல் அவங்கள் பிரிந்து போகலாம் ஆனால் அங்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டு
சகலரும் சமமாக மதிக்கப்படுவதனால் அவர்கள் தாங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள். ஐக்கிய ராஜ்யத்திலே இங்கு உங்களுக்கு தெற்கும் இங்கிலாந்து என்று நீங்கள் கூறுவீர்கள். இங்கிலாந்தும் ஒரு ராஜ்யமாக இருக்கும். ஐக்கிய ராஜ்யத்திலே நான்கு ராஜ்யங்கள் பிரதேசங்கள் இருக்கின்றன. அந்த பிரதேசங்களில் ஒன்றான ஸ்காட்லாந்திலே மூன்று தரம் வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன. நீங்கள் பிரிந்து நாட்டை விட்டு தனி நாடாக செல்ல போகின்றீர்களா அல்லது ஐக்கிய ராஜ்யத்துடன் சேர்ந்திருக்க போகிறீர்களா? அந்த மக்கள் நாங்கள் ஐக்கிய ராஜ்யத்துடன் சேர்ந்திருக்க போகின்றோம் என்று வாக்களித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி இன்னும் எத்தனையோ உதாரணங்களை கூறலாம். சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் போன்ற எத்தனையோ நாடுகள் உலகத்திலே அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்ட நாடுகள் பிரிந்து போகாமல் இருக்கின்றது. எனவே இந்த நாடு எதிர்காலத்தில் பிரிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் சமஷ்டி முறை இங்கு அமுல்படுத்தப்பட வேண்டும். அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். மாகாணங்கள் வடக்கு கிழக்கு எங்களது பூர்வீக தாயகம், தமிழ் மக்களது, தமிழ் பேசும் மக்களது பூர்வீக தாயகமான வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக பெரும்பான்மையாக நாங்கள் வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் ஆட்சி அதிகாரங்களை எங்களது கையில் கிடைக்க வேண்டும். எங்களது மக்களின் அபிவிருத்திகளை நாங்களே செய்யும் ஒரு நிலை உருவாக வேண்டும். இல்லாது போனால் கடந்த காலங்களில் போல் வடகிழக்கு பல விதத்திலும் பாதிக்கப்பட்டது. சூறாவளியால் பாதிக்கப்பட்டது, சுனாமியால் பாதிக்கப்பட்டது, இன மோதல்களால் பாதிக்கப்பட்டது. இந்த பிரதேசத்திலே ஒரு அமைதி நிலவும் போது வெளியுலக சக்திகள் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்களை வடகிழக்கை அபிவிருத்தி செய்வதற்காக கொடுத்தார்கள். அந்த நிதிகள் அனைத்தும், அந்த அபிவிருத்திக்காக வந்த நிதிகள் அனைத்தும் தெற்குக்கே சென்றது. அம்பாந்தோட்டையிலே ஒரு துறைமுகம், அம்பாந்தோட்டையிலே ஒரு விமான நிலையம், இப்படியான அபிவிருத்திகள் எமக்கு வந்த பணங்கள் சென்றது. ஆனால் அதிகார பரவலாக்கல் மூலம் வடகிழக்கு மாகாண சபைக்கு, இணைந்த மாகாண சபைக்கு அதிகாரங்கள் இருக்குமாக இருந்தால் அது மாதிரியான அபிவிருத்தி சம்பந்தமான நிதிகள் எங்களது கைக்கு வரும். எங்களது பிரதேசங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம். கடந்த காலங்களிலே எங்களது பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. உடைந்த இனக்கலவரங்களினால் உடைந்த கோயில்கள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. மைதானங்கள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. பிரதான பாதைகளை தவிர உட்கட்டமைப்பு, கிராமங்களிலே வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. எங்களது பிரதேச செயலாளர் கூறியது போன்று எங்களது மக்களது வாழ்வாதாரங்கள் முன்னேறவில்லை. இன்றும் அன்றும் எப்படி இருந்தோமோ அதைவிட மோசமான நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக முன்னாள் போராளிகள் என்று சொல்லி படிப்பை இழந்து போராட்டத்திற்கான சென்றவர்கள் படிப்பும் இல்லை, படிப்பில்லாததால தொழிலும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அதே மாதிரி பெண் போராளிகள் இயக்கத்திலே போராட்ட காலத்திலே 5 வருஷம் 10 வருஷம் என்று இருந்துட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழிலும் இல்லை, திருமணமும் இல்லாத நிலை இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான நிலைமை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் கடந்த கால போராட்டங்களினால் 17,000-க்கும் மேற்பட்ட விதவைகள் இருக்கின்றார்கள். நேரடியாக போரிலே பாதிக்கப்பட்ட 7,500 விதவைகள் இருக்கிறார்கள். இவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ இளைஞர் யுவதிகள் காத்தாங்குடியையும் ஏறாவூரையும் கல்முனையும் மருதமுனையும் முஸ்லிம் பிரதேசங்களை நம்பி தொழில் செய்ய போக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். காத்தாங்குடியிலே காலையிலே போய் பார்த்தோம் என்றால் எங்களது தொழிலாளிகள் மேசன் வேலைக்கு கூலி வேலைக்கு போவர்கள் வழி ரோட்டிலே நிற்கின்றார்கள். அதே அந்த நிலையில் முதலாளி மாதிரி எதுவும் வேலை இருப்பவர்கள் ஆடு மாடை கூப்பிடுற மாதிரி 5 பேர் வாங்க 10 பேர் வாங்க என்று அழைத்து செல்லும் நிலை இருக்கின்றது. அந்த நிலைகள் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலே வெள்ளாமை வெட்ட வேண்டும் என்றால் மனித வலு பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு மெஷின்கள் பயன்படுத்தப்படுவதால் மனிதனுக்கு அந்த வேலை இல்லாமல் இருக்கின்றது. எனவே வேறு விதமாக எங்களது பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். எங்களது வாழ்வாதாரங்களை கூட்ட வேண்டுமானால் நாங்கள் எங்களுக்கு வரும் அபிவிருத்தி நிதிகளை எங்களது பிரதேசங்களில் நாங்கள் பயன்படுத்தி தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும், தொழிற்பேட்டைகளை அமைக்க வேண்டும். அதனூடாக எங்களது இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி எங்களது அடிமட்ட வாழ்வாதார பிரச்சனைகளை உயர்த்த வேண்டும். எனவே நாங்கள் கடந்த காலங்களில் எந்த மாதிரியும் இருந்திருக்கலாம், எந்த கட்சியுடனும் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு வரும் வரை, எங்களது மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் ஒரு நிரந்தர தீர்வு வரும் வரை இன்று இருக்கும்
சக்தியான தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும், ஹைகோர்ட் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் கடந்த காலங்களிலே எங்களை பிரித்தாண்டு எங்களுக்கு எதுவுமே செய்யாத அந்த 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 தந்திரோபாயங்களுக்குள் நாங்கள் மாட்டி விடுவோம். நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரு கொடியின் கீழ் இருக்க வேண்டும். எங்களுக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அரசியல் ரீதியாக நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அதனூடாக இழந்த எங்களது உரிமைகளை நாங்கள் பெற வேண்டும். அதனூடாக எங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். எங்களது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும். உங்களுடன் நாங்கள் அன்றைக்கு எப்படி இருந்தோமோ, போராட்ட காலகட்டத்திலே உங்களுடன் இரண்டரை எப்படி கலந்திருந்தோமோ, தற்போது அரசியல் ரீதியாகவும் உங்களுடன் இருப்போம், உங்களது மனங்களை புரிந்து வைத்திருக்கின்றோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த முறை கோயில் திருவிழாவுக்கு கும்மி கும்மி கோயில்.